Hi, hello everyone. Welcome to Tamil Rek YouTube channel. We will see video in this video. Instagram Reels video. Lip sync problem எப்படி சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வீடியோ வந்து பண்ணுவீங்க. நீங்க பண்ண அந்த ரீல்ஸ் வீடியோல சாங் ஒரு பக்கம் இருக்கும். நீங்க வாய் அசைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த சாங்குக்கு உங்க வாய் அசைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. இந்த ப்ராப்ளத்தை தான் எப்படி சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படினா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, if you first என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீனா என்னோட மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாடல்ல கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மொபைல்ல ஆப்ஸ் எங்க கொடுத்திருக்காங்களோ பார்த்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைல்ல வந்து பாத்தீனா அடிஷனல் செட்டிங்ஸ் குள்ள வந்து பாத்தீனா அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுடைய மொபைல்ல எதுக்குள்ள கொடுத்திருக்காங்களோ நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைல்ல ஸ்டோரேஜ் குள்ள கூட ஆப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இன்ஸ்டால்ட் பண்ண ஆப் குள்ள வந்துருங்க. இன்ஸ்டால் பண்ண ஆப் குள்ள வந்துட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் னு இருக்கும் பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க உள்ள வந்துருங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படினா இதுக்குள்ள வந்து பாத்தீனா கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அப்படினு இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம கிளியர் டேட்டாவை தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சால் கிளியர் டேட்டா கொடுங்க, எல்லாம் கொடுக்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ எதுனா டிராஃப்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா வந்து கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிராஃப்ட்டில் இருக்க ரீல்ஸ் வீடியோ கூட டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டாலாம் டெலீட் ஆகும், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் டெலீட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எனக்கு கிளியர் டேட்டா கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து அதுக்கு கீழே கிளியர் கேஷ் அப்படின்னு பாருங்கள். அந்த கிளியர் கேஷ் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் கிளியர் கேட்ச் அப்படின்னு பாருங்கள். அந்த கிளியர் கேட்சை கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ரீல்ஸ் வீடியோவும் டிராஃப்ட்டில் இல்லை, எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பே ஃப்ரெஷ்ஷான மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த இன்ஸ்டாகிராம் டிராஃப்ட்டில் இருக்க ரீல்ஸ் வீடியோ தான் டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு கிளியர் டேட்டா கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் கேட்டது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிப் சிங்க் இந்த ப்ராப்ளம் வருதா சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படி சொல்லிவிட்டு. ஓகே, இந்த லிப் சிங்க் ப்ராப்ளம் இன்னும் ஒரு சில காரணத்தினால கூட வரலாம். அது என்னென்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த அதிக ஸ்டோரேஜ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலே வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஹேங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போது சாங் ஒரு பக்கம் போகும், நீங்கள் வாய் அசைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகாது. உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த க்ளீன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா மொபைலும் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. உங்கள் மொபைலில் இருந்தது அப்படின்னா இது போல் க்ளீனை கொடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும் உங்கள் மொபைலில். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஒரு சில ஆப்பை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க ஸ்ட்ரெயிட்டாக. அந்த ஆப்பில் யூஸ் பண்ண வேஸ்ட் டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டேட்டாலாம் கிளியர் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இது போல் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும் உங்கள் ஃபோனே. உங்கள் ஃபோனை க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சில டைம் டவர் இல்லாத இடத்துல அரைக்குறையாக டவர் கிடைக்கிற இடத்துல நீங்கள் போய்ட்டு ரீல்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்கு ஸ்லோ ஆகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் வீடியோ பண்ணி ரீல்ஸ் வீடியோ பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ஜ் இல்லாத போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வீடியோ வந்து பண்ணுவீங்க. உங்களுடைய மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, லோ பேட்டரியில் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ரீல்ஸ் வீடியோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாடும். அந்த டைமில் நீங்கள் ரீல்ஸ் வீடியோ பண்ணும்போது உங்களுடைய வாய்க்கும் அந்த சாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. நீங்கள் ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த வீடியோவே. அந்த டைமில் மொபைல் ஆஃப் கூட ஆகிடலாம். அந்த டைமில் உங்களுடைய மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிராஃப்ட்டில் போட்டால் கூட அந்த டைமில் ஹேங் ஆகிற டைமில் நீங்கள் ரீல்ஸ் வீடியோ பண்ணி டிராஃப்ட்டில் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்புக்கும் சாங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே ஆகாது. அதனால் பவர் இருக்கும்போது நீங்கள் வந்து வீடியோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களான்னு எனக்கு வந்து தெரில. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.